ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது புதுசாக மேரேஜ் ஆகக்கூடிய கப்புள்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி. 1 மந்த்லேயே வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேம். ஸ்கின் வந்துட்டு ரொம்ப டர்ன் ஆகி போயிருக்கு, ஃபேஸ் வந்துட்டு புளியவே இல்லாமல் இருக்குது. நல்ல ஒரு ஃபேர்னஸ் தர மாதிரி, ஒரு நல்ல ஒரு க்ளோ லுக் இருக்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் வந்துட்டு ஹோம்மேட்லேயும் இருந்தாலும் சரி தான், உங்கள் ப்ராடக்ட் இருந்தாலும் சரி தான், இல்லை நீங்களே வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஹோம்மேட்லேயும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேஸை நல்லா 1 மந்த்தில் வந்துட்டு பிரைடல் மேக்கப் பண்ணாமலே, அந்த பிரைடல் மேக்கப் பண்ணாமல் மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி, பிரைட் கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு ஹோம்மேட் சொல்கிறேன். நம்மக்கிட்டையும் வந்துட்டு இப்போ கஸ்டமைஸ் ப்ராடக்ட் நாங்கள் வந்துட்டு உங்களுக்காக, அதாவது புதுசாக திருமணம் ஆகக்கூடிய கப்புள்ஸ்க்காக ஸ்பெஷல் நாங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட்டும் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோடைய யூசேஜ் என்ன, பெனிஃபிட் என்ன, அதோட ப்ரைஸ் காஸ்ட் வைஸ் நாங்கள் வந்துட்டு என்ன ஆஃபர் பண்ணித்தரோம் என்பதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இல்லை எங்களால் வந்துட்டு உங்ககிட்ட ப்ராடக்ட் வந்துட்டு பே பண்ணி ப்ராடக்ட்லாம் வாங்க முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஏதாவது சொல்லுங்கள். ஒரு சிம்பிளாக இருக்கணும், சேம் டைம் நல்ல ரிசல்ட் இருக்கணும், 1 மந்த்தில் ரிசல்ட் வரா மாதிரி ஹோம்மேடில் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. ஹோம்மேடும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் நல்ல ஒரு ஃபேர் ஆகக்கூடிய குளியல் பொடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்கின் நல்ல பிரைட்டாக, ஒரு க்ளோவாக, ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடிய, முகத்தை நல்ல ஒரு பொலிவு தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் ஹோம்மேட் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லாமல் நீங்கள் எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ரெண்டுத்தையுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக 1 மந்த்தில் உங்களுக்கு 100% ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆண் பெண் ரெண்டு பேருக்கான ஒரு ஃபேர்னஸ்க்கான ஒரு வீடியோ தான். ரெண்டு பேருமே வந்துட்டு 1 மந்த்தில் ஸ்கின் நல்லா பொலிவாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டும் மேக்கிங்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, புதுசாக மேரேஜ் ஆகக்கூடிய கப்பிள்ஸ்க்கு என்னுடைய சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள், அதுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரமாக ஸ்கின் கலர் தரக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேர்னஸ் தர மாதிரி ஒரு குளியல் பொடி நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதுளை பழம் தோல் காய வச்சு எடுத்துக்கோங்க. பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை குப்பையில் போடாமல் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதுளை பழம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின் கலர் தரக்கூடிய ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட். இது நல்லா ஃபேர்னஸ் கொடுக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஃபேஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் இந்த மாதுளை பழம் தோலை மட்டும் கீழே போடாமல் அதை காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி நீங்கள் வந்துட்டு குளியல் பொடியாகவோ, ஃபேர்னஸ் ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பேக்காகவோ, எதுக்குனாலுமே நீங்கள் வந்துட்டு இந்த பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் மாதுளை பழம் தோல் நான் எடுத்துக்கிறேன். நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவு மாதுளை பழம் தோல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் தோல். ஆரஞ்சு பழம் வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற பர்சன் ஸ்கிப் பண்ணிக்கணும். ஆரஞ்சு பழம் தோல் வந்துட்டு 50 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கோங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சன் இதுக்கு பதில் வேறு என்ன எடுத்துக்கலாம்னா, பப்பாளி பழம் தோல் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் பப்பாளி பழம் தோலும் காய வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் நல்லா கழுவி அதையும் காய வச்சு 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ பன்னீர் ரோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேர்னஸ் தரக்கூடிய ஒரு பொருள். இது நம்மளுடைய பாத் பவுடராக இருக்கட்டும், ஒரு சோப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் பன்னீர் ரோஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணாமல் நாங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேர்னஸ் இன்க்ரீடியண்ட்டில் இந்த பன்னீர் ரோஸும் ஒரு முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிமதுரமும் ஃபேர்னஸ் தரக்கூடியது. ஃபாஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா அதிமதுரம் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். அதிமதுரம் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், நீங்கள் பவுடராகவே உங்களுக்கு கிடைக்குது, இல்லைனா இதே மாதிரி நீங்கள் வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு பொலிவு கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த குளியல் பொடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். ஸோ கஸ்தூரி மஞ்சள் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். ஆண்கள் யூஸ் பண்ணும் போதும் இந்த கஸ்தூரி மஞ்சள் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட், பிம்பிள்ஸ், மார்க்ஸ், இந்த மாதிரி ஃபேஸில் சன்டர்ன் அதிகமாக இருக்குது, டார்க்னஸ் அங்கங்கே டார்க் பேச்சஸ் இருந்துச்சுன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் அது எல்லாமே கிளியர் ஆகி கிளியர் ஸ்கின் உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூளாங்கிழங்கு, ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவாங்க இது. ஸோ பூளாங்கிழங்கும் ஃபேர்னஸ்க்கான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். இதுவும் நான் வந்துட்டு 50 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கடலைப்பருப்பு. ஒரு ஃபேஸ் பேக்னாலும் சரி தான், ஒரு குளியல் பொடினாலும் சரி தான், நம்ம வந்துட்டு கடலைப்பருப்பு கண்டிப்பாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேர்னஸ் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த பாசிப்பருப்போட ஒரு பெனிஃபிட் தெரிய மாட்டேது. ஸோ கடலைப்பருப்பு மட்டும்தான் ஒரு ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும், ஒரு குளியல் பொடியாக இருக்கட்டும், கடலைப்பருப்பு தான் முக்கியமான விஷயம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பாசிப்பருப்பும் ரொம்ப நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும், நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் இருக்கும், நல்ல க்ளோ கொடுக்கும். ஏன்னா கடலைப்பருப்பு சம்டைம் வந்துட்டு ஸ்கின்னை ட்ரை ஆக்கும். உங்களுக்கு பாசிப்பருப்போடு சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் அந்த ட்ரைனஸ் இல்லாமல் ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும், ஸ்கின்னை இளமையாக மெயின்டைன் பண்ணும். ஒரு 60 வயசுலேயும் நம்மளுடைய ஸ்கின் ஒரு 25 வயசு மாதிரி ஒரு இளமையாக இருக்கணும்னா நீங்கள் பாசிப்பருப்பை கண்டிப்பாக உங்கள் குளியல் பொடியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவு தான். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கணும். காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிஷினில் அரைக்க கொடுக்கும் போதும் நீங்கள் பார்த்து கொடுக்கணும். நம்ம வந்துட்டு இந்த மசாலா அரைக்கக்கூடிய மிஷின்லலாம் நீங்கள் கொடுத்து அரைக்காமல், ஸோ நீங்கள் பாத் பவுடருக்குன்னே தனியாக சொல்லி நீங்கள் தனியாக அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் அரைச்சி ஒரு பாட்டிலில் நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குளிக்கும் போதெல்லாம் நீங்கள் இதை தேவைக்கு எடுத்துக்கோங்க. தேவைக்கு எடுத்து நீங்கள் சோப்புலாம் தேய்ச்சி முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பால் அப்படி இல்லைனா தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சோப்பு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த பவுடர் வந்து பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாத் பவுடரில் மில்க் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் சோப்பு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சோப் தேய்ச்சி குளிச்சிக்கலாம். வெறும் தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி, ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபைனலாக கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். உடம்புக்கு சூப்பரான ஃபாஸ்ட் ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஃபேர்னஸ் தரக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் இது வந்துட்டு வீக்லி 2x பேக் மாதிரியும் போட்டு ட்ரை ஆகிட்டுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். டெய்லியும் குளியல் பொடியாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. 1 மந்த்தில் உங்கள் ஸ்கின் வந்துட்டு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். 1 மந்த் நீங்கள் கண்டினியூவாக இதை ஃபாலோ பண்ணும் போதும் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு ஃபேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸில் உங்களுக்கு ரொம்ப டேர்ன் அதிகமாக இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணும். ஃபேஸில் பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன், டார்க் மார்க், இது மாதிரி ஃபேஸில் உங்களுக்கு கிளியராகவே இல்லைனாலும் இந்த பாத் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் கண்டிப்பாக கிளியர் ஸ்கின் கிடைக்கும், க்ளோ ஸ்கின் கிடைக்கும், 100% ஃபேர்னஸ் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அட்வான்ஸ் ஸ்கின் ஒயிட்னிங் பேக் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். உங்களால் ரெடி பண்ண முடியலனாலும் நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின்னால் மில்கி ஸ்கின் டோனாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்ன என்பதை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்லேயே இன்னும் நியூவாக மேரேஜ் ஆகக்கூடிய கப்புள்ஸ்க்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண கஸ்டமைஸ் ப்ராடக்ட். கோட் மில்க் சோப் கஸ்டமைஸ் சோப்லேயே இன்னும் நம்ம வந்துட்டு சீக்கிரம் ரிசல்ட் வர மாதிரி எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். மில்கி ஸ்கின் டோனுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண கோட் மில்க் சோப் இது. ஒரு நாளைக்கு 4 or 5 times இதை நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த சோப் ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோட் மில்க் கஸ்டமைஸ் சோப் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் நல்லா ஃபேர்னஸ் கொடுக்கும். இதில் வந்து இதில் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து சூப்பராக ஃபேர்னஸ் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஃபேர்னஸ் ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த அட்வான்ஸ் ஸ்கின் ஃபேர்னஸ் பாத் பவுடர் குளியல் பொடி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் இது. ஸோ இந்த பவுடரும் நீங்கள் வந்துட்டு ரோஸ் வாட்டர் இல்லை மில்க் இல்லை நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வீக்லி 2 times ஃபேஸ் பேக்காகவும் போட்டுக்கலாம், இல்லை டெய்லியும் குளியல் பொடியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒயிட்னிங் லோஷன். இது வந்துட்டு பாடி ஃபுல்லாக நீங்கள் 2 times அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும் இது. ஸோ 1 மந்த்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், சீக்கிரம் ஃபேர்னஸ் கொடுக்கணும்னா நீங்கள் வந்துட்டு இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் பாடிக்கும் ஃபேஸுக்கும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஃபுல் ரிசல்ட் இருக்கும். இல்லை ஃபேஸ் மட்டும் ஒயிட்டாகவும் பாடி ஹேண்ட்லாம் வந்து உங்களுக்கு பிளாக்காகவும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாக ஈவன் டோனாக நல்ல ஒரு ஃபேராக நல்ல ஒரு க்ளோவாக ஷைனிங்காக இளமையாக இருக்கணும்னா நம்ம ஃபேஸ்க்கும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், பாடிக்கும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங் சீரம். ஸோ இந்த சீரம் வந்து வீக்லி 2 times 2 days எனி 1 time நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 1 hour கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். கழுத்தை சுற்றி கருமையாக இருக்குது, கண்ணை சுற்றி கருமை இருக்குது, வாயை சுற்றி கருமை இருக்குது, இந்த மாதிரி ஃபேஸில் அங்கங்கே இருக்கக்கூடிய கருமையும் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் சீரம். இது வந்துட்டு வாட்டர் டைப்பில் இருக்கவங்களுக்கு இது டெய்லி யூசேஜ். டெய்லியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுக்கப்புறம் இந்த சீரமை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு உள்ளேருந்தே உங்களுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும், ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும், ஸ்கின் நல்ல ஒரு இளமையாக ஒரு ஒரு கிளியர் ஸ்கின்னாக ஒரு அழகான ஸ்கின்னாக மாற்றும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கஸ்டமைஸ் பண்ண டே க்ரீம் நைட் க்ரீம். டே டைம் டே க்ரீம் போடுங்க, நைட் டைம் தூங்கும் போதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் ஃபேர்னஸ் கொடுக்கும். ஃபைனலாக பார்க்கக்கூடியது இந்த பீட்ரூட் ஃபேஸ் ஜெல்.
ஸோ பீட்ரூட் பவுடர் தனியாகவும் ஜெல் தனியாகவும் நாங்கள் கொடுக்குறோம். தேவைக்கு மிக்ஸ் பண்ணி டே டைமில் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 1 hour கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிரைட்னிங் கொடுக்கும், ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும், ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி உங்களுடைய ஸ்கின் வந்து சேஞ்ச் பண்ணும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மில்க் ஸ்கின் டோன் வேணும்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பேக்கேஜாக வாங்கும் போதும் சூப்பர் ஆஃபர் பண்ணி கொடுப்போம் நாங்கள். இல்லை இதில் ஏதாவது 1-2 மட்டும் வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக சொல்லி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டன் க்ளோ தரக்கூடிய ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் க்ளோ தரக்கூடிய ப்ராடக்ட். உங்களுடைய ஸ்கின்னுக்கு பிரைடல் மேக்கப் பண்ணாமலே உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு 1 month நல்ல பிரைடல் மேக்கப் பண்ண மாதிரி நல்ல ஜொலி ஜொலிப்பாக இருக்கும் உங்களுடைய ஸ்கின். எல்லாருக்கும் வந்துட்டு ஸ்கின் ஒரு கோல்டன் க்ளோ இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா. உங்களுக்கு கோல்டன் க்ளோ ஸ்கின் வேணும்னா இந்த கோல்டன் செட் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 24-karat கோல்டு சோப் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அதாவது நியூவாக மேரேஜ் ஆகக்கூடிய கப்பல்ஸ்க்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் 24-karat கோல்டு சோப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பாடி லோஷன், அவகோட பாடி லோஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24-karat கோல்டு சீரம். வீக்லி 2 times இல்லை 3 times இதை நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு 1 hour கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஸ்கின் நல்லா கோல்டன் க்ளோவாக மாறும். இது நைட்டும் நீங்கள் போட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு சீரம் பார்த்தீங்கன்னா பிம்பிள் ஸ்கின்னுக்கு மட்டும் செட் ஆகாது. ஸோ பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக நீங்கள் மாதுளை பழம் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலே கேரட் ஆயில் நம்ம ரெடி பண்ணது. ஆலிவ் ஆயில் கேரட் ரோஸ்லாம் போட்டு நம்ம வந்துட்டு பாயில் பண்ணி ரெடி பண்ணது. ஃபுல் பாடி பிரைட்னிங் அண்ட் க்ளோக்காக ரெடி பண்ணது. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி இது பாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1/4 hour 1/2 hour வரைக்கும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பாடி நல்லா பளபளப்பாக இருக்கும், ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும், இளமையாக மாறும். உங்களுக்கு 1 month ஸ்கின் வந்துட்டு இளமையாகவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த கேரட் ஆலிவ் ஆயிலில் நீங்கள் வந்துட்டு மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்கும் போதும் ஸ்கின் நல்லா இளமையாக மாறும், ஷைனிங்காக மாறும். சுருக்கங்கள் ட்ரைனஸ் இருந்தாலும் அது 100% ரிமூவ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே நைட் க்ரீம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். இது மேரேஜ் கப்புள்ஸ்க்காக ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜோட நேம் பார்த்தீங்கன்னா பிரைடல் வெட்டிங் பேக்கேஜ் அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இதை தனியாக நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜெல், ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுடைய ஸ்கின். ஃபேஸில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபேஷியல், ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ண மாதிரி உங்களுடைய ஃபேஸ் மாறும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இது கோல்டன் பவுடர். உங்களுக்கு இந்த பவுடர் வந்துட்டு ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் வந்துட்டு பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது நியூவாக கப்பிள்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய காஃபி ஸ்க்ரப். இதுவும் வந்துட்டு பாடி ஒயிட்னிங்க்கு, பாடியில் இருக்கக்கூடிய டர்ன் ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு ஃபேஸில் வந்துட்டு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு கோல்டன் க்ளோ கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் இருக்கும். 1 month யாருக்கெல்லாம் ரிசல்ட் வேணும், 1 month ஸ்கின் நல்லா பிரைட் ஆகணும், க்ளோவாக இருக்கணும், டர்ன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகணும், ஃபேஸில் கூட பிம்பிள்ஸ் பிக்மெண்ட் இந்த மாதிரி ஸ்கின் கிளியர் ஸ்கின்னாக வேணும், 1 month ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஹோம்மேட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே சூப்பர் ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்காக தான் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தேடி அதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்த ஒவ்வொரு விஷயத்தை தான் இன்றைக்கி நாங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்ததெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபேஸ் வந்துட்டு கலையே இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும், நல்ல க்ளோ கொடுக்கும், கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இதை தவிர வந்து நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுன்னா இன்டேக்காக வந்துட்டு நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ 1 month 2 month உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு அதிகமாக காய்கறிகள் சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய ஜூஸ் இன்டேக் எடுத்துக்கோங்க, வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இன்டேக்காக எடுக்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளேருந்தே ஒரு நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் கொடுக்கும், உள்ளேருந்து நல்ல க்ளோ கொடுக்கும். உங்களுக்கு உங்களுடைய வெயிட்டும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ஃபேட் போடுற மாதிரி இல்லாமல் வெயிட்டும் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு கொண்டு வரும், உங்கள் ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதோடு சேர்த்து இன்டேக்கான விஷயமும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டெய்லி அப்டேட்க்கு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் நாங்கள் கொடுக்குறோம், இன்ஸ்டா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நம்மகிட்ட புது புதுசாக ப்ராடக்ட் என்னென்னா நாங்கள் ரெடி பண்ணுறோம், ப்ராடக்ட் பற்றியான நிறைய விஷயங்கள் வந்து இன்ஸ்டாவில் நாங்கள் வந்துட்டு போட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு, இன்னும் நிறையா உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.